ஒரு துறவியும் அவருடைய சீடனும் கிராமத்து வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. வெயில் அதிகம் தாக்கவும் அவங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுது. ஒரு வீட்டோட கதவை தட்டி அங்கிருந்தவர்கிட்ட குடிக்க தண்ணீர் கேட்குறாங்க. வீட்டோட சொந்தக்காரர் ஒரு ஏழை. துறவியை பார்த்து சந்தோஷப்பட்ட அவர் வந்து அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உணவும் கொடுக்குறாரு. அன்னைக்கு இரவு அவங்கள அங்கே தங்கும்படி வற்புறுத்தி சம்மதிக்கவும் வைக்கிறாரு. இரவு உணவு உண்ண பிறகு அந்த ஏழையோட வீட்டை சுற்றி இருந்த பராமரிப்பு அற்ற வெத்து நிலத்தை பற்றி துறவி விசாரிக்கிறாரு. இது எங்கள் குடும்பத்தோட நிலம்னு அந்த ஏழை மனிதர் சொல்கிறாரு. உன்னுடைய அன்றாட செலவுக்கு நீ என்ன வேலை செய்கிறன்னு துறவி கேட்குறாரு. என்கிட்ட ஒரு பசுமாடு இருக்குது, அதுக்கிட்டே இருந்து தினமும் பாலை கறந்து அதை விற்று வர வருமானத்தில் என் பிழைப்பு ஓடுதுன்னு அந்த ஏழை சொல்கிறாரு. துறவி அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. எல்லாரும் நிம்மதியாக தூங்கவும் செய்கிறாங்க. அதிகாலை சீக்கிரம் எழுந்துக்கிறாரு துறவி. அவருடைய சீடனையும் எழுப்பி வீட்டுக்கு வெளியில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இங்கேருந்து நம்ம புறப்பட போகிறோம், கூடவே இந்த பசுமாட்டையும் கூட்டிகிட்டு போகிறோன்னு துறவி சொல்கிறாரு. தூக்கி வாரி போடுது சீடனுக்கு. நமக்கு உணவும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்த ஒருத்தருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க போகிறோமேன்னு நினைக்கும் போதே அவருக்கு கவலையாக இருந்தது. ஆனால் தன்னுடைய குருவை எதிர்த்து அவர் எதுவுமே பேசலை. அந்த பசுமாட்டோட இருவரும் தங்களோட இருப்பிடத்துக்கு நடந்து போக ஆரம்பித்தாங்க. ஒரு வருடம் போகுது. சீடனுக்கு அந்த ஏழை ஞாபகமாகவே இருந்தது. பாவம் அந்த மனிதர் வருமானத்துக்கு வழி கொடுத்த பசு இல்லாமல் என்ன செய்கிறாரோ, அவரை கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணி அந்த கிராமத்துக்கு போகிறாரு. அவருக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அந்த வெற்று இடம் இப்போ ஒரு பழத்தோட்டமாக மாறி இருந்தது. அந்த சின்ன வீடு ஒரு பெரிய பங்களாவாக காட்சியளித்தது. சீடன் தேடி வந்த அந்த மனிதர் இப்போ வெளியில் வராரு. அவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, போன வருஷம் நானும் என்னுடைய குருவும் இங்கே வந்திருந்தோன்னு அவரை சொல்கிறாரு. ஞாபகம் இருக்குது, நீங்கள் வந்து போன அன்னைக்கு தான் என்னுடைய பசுமாடும் காணாமல் போயிடுச்சு. ஓர் முழுக்க தேடி பார்த்தும் என்னுடைய மாடு கிடைக்கல. பிழைக்க வேறு வழி இல்லாமல் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி விற்க ஆரம்பித்தேன். அதில் வந்த காசில் ஒரு நாள் விதைகளை வாங்கி என்னுடைய தோட்டத்தில் போட்டேன். விளைச்சல் ரொம்ப நல்லா வந்தது. இப்போ இந்த ஊரில் இருக்கிற எல்லா கடைகளில் இருக்க பழங்களும் என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட சீடன் அவரை பார்த்து, உங்கள் கிட்ட மாடு இருந்த அப்போ கூட இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாமேன்னு கேட்குறாரு. என்னுடைய மாடு மூலமாக கிடைச்ச வருமானத்தில் தினமும் எனக்கு உணவு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதனால் அதை தாண்டி எதுவும் எனக்கு யோசிக்க தோணலை. என்னால் எவ்வளோ காரியங்கள் செய்ய முடியும்னு எனக்கு தெரியாமலே இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு என்னுடைய பலம் என்னென்னு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது உண்மையான வாக்கியம்தான். ஆனால் நம்முடைய மனசு எதனால் போதும்னு நினைக்குது? சோம்பேறித்தனத்தாலையா, இல்லை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இன்மையாலையான்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளை போதும் நிப்பாட்ட போகிறீங்களா இல்லை போராடி ஜெயிக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். கண்டிப்பாக போராடி ஜெயிக்கிற வழியை தான் எல்லாருமே பார்ப்போம்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழிசை.